பெரம்பலூரில் நடந்த இதை வந்து மரணம்னு சொல்கிறதே நான் வந்து தப்பாக பார்க்குறேன். இது வந்து ஒரு அவங்களுடைய அறியாமையிலையும் முட்டாள்தனத்திலையும் வீண் பிடிவாதத்துலையும் நடந்த ஒரு திட்டமிட்ட கொலைன்னு தான் நான் வந்து பார்க்குறேன். வீண் பிடிவாதத்தினால ஸ்கேனே பண்ணாமல் இருந்து இந்த மதர் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு இறந்துருக்காங்க. அந்த குழந்தை வயிற்றில் இறந்து அந்த குழந்தை அழுகி, நீங்கள் ஒரு 500 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க ஃபாலோ பண்ணதை அந்த காலத்துக்கான அட்வான்ஸ்டாக இருந்திருக்கலாம். இப்போதைக்கு அது பொருந்துமா? மெடிக்கல் சயின்ஸையும் மெடிக்கல் மாஃபியானு இவங்க சொல்கிற கார்பரேட் அந்த கேபிட்டலிசத்தையும் ரொம்பவே குழப்பிக்கிறாங்க போட்டு. அரசாங்கம் வந்து இப்போ வந்து வீட்டில் வந்து பிரசவம் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக வந்து பாலிசி டிசிஷனாக நாங்கள் வந்து அட்வைஸ் பண்ணுறதே கிடையாது. வேணும்னே நான் வந்து வீட்டில் வந்து எனக்கு எந்த விதமான நவீன கால மருத்துவ முறையும் நான் ஃபாலோ பண்ண மாட்டேன், எனக்கு எந்த விதமான சயின்டிஃபிக் அட்வான்ஸ்மெண்ட்ஸும் வேண்டாம், நானே வந்து வீட்டில் டெலிவரி பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிற தைரியம் இப்போ தான் வந்து, இந்த தைரியங்கிறத விட இந்த ஒரு முட்டாள்தனம் வந்து இதுக்கு போய் ஏன் ஹாஸ்பிட்டலுக்கு போகணும் அப்படிங்கிற கேள்வியே வந்து மிகப்பெரிய தப்பானது. நீங்கள் கம்பல்சரியாக வந்து ரிஜிஸ்டர் பண்ணி தான், நான் வந்து என்னோடய இஷ்டம் நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா பர்த் சர்டிஃபிகேட்டே கிடைக்காது. அரசு மருத்துவமனையில் சிசேரியன் செய்ய வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா இப்போ இந்த நேச்சுரல் ட்ரீட்மெண்ட் அது இதுன்னு இவங்க பேசுகிறது எல்லாமே ஆப்ரேஷனுக்கு பயந்து தான். எந்த அரசாங்க மருத்துவமனையும் தேவையில்லாமல் சிசேரியன் பண்ணுறதுக்கான வாய்ப்பே கிடையவே கிடையாது. இது 100% எங்களால் உத்தரவாதம் கொடுக்க முடியும். கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஒரு டாக்டராக நான் இருக்கேன் அப்படின்னா எனக்கு வந்து ஒரு நார்மல் டெலிவரி பார்க்குறது வந்து ரொம்ப ஈஸி. நேச்சுரல் ட்ரீட்மெண்ட்னு போகிறவங்க எல்லோரும் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு மிகப்பெரிய அதிமேதாவி, பாரம்பரிய முறை, வாட்ச்ஃபுல் எக்ஸ்பெக்டன்சி அண்ட் மாஸ்டர் இன்ஆக்டிவிட்டி. இதுக்கான அர்த்தமே என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு டெலிவரி நடக்குதுன்னா நீங்கள் எதுவும் பண்ண தேவையில்லை, அது வந்து ஒரு நேச்சுரல் ப்ராசஸ், அது தானாக நடக்கும், நீங்கள் அதை வந்து வாட்ச் பண்ணுங்கள். வணக்கம், இது அரண்சை, நான் தேவா பாஸ்கர். இன்றைக்கி நம்ம இன்டர்வியூ பண்ண போகிறது மருத்துவர் திலீபன் அவர்களை. வணக்கம் சார். வணக்கம். ரீசெண்டாக வந்து பெரம்பலூர் மாவட்டத்தில் இயற்கையாக பிரசவம் பார்க்குறேன்னு சொல்லி ஒரு தாயும் சேயும் மரணம் அடைஞ்சிருக்காங்க. இந்த விவகாரத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க ஒரு டாக்டரா? இல்லை, முதல்ல வந்து இந்த ரீசெண்டாக நடந்த அந்த பெரம்பலூரில் நடந்த இதை வந்து மரணம்னு சொல்கிறதே நான் வந்து தப்பாக பார்க்குறேன். இது வந்து ஒரு அவங்களுடைய அறியாமையிலையும் முட்டாள்தனத்திலையும் வீண் பிடிவாதத்துலேயும் நடந்த ஒரு திட்டமிட்ட கொலைன்னு தான் நான் வந்து பார்க்குறேன். இதில் மேலும் வந்து எங்களுக்கு ரொம்ப வருத்தமான விஷயம் என்னென்னா, அந்த இறந்து போன கர்ப்பிணி தாய்மார் வந்து ஒரு மாடர்ன் மெடிசன் நம்ம சொல்கிற நவீன மருத்துவ முறையில் வந்து ட்ரெயினான ஒரு ஸ்டாஃப் நர்ஸ், சீமாங் சென்டர் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம், பிரசவம் நடக்கக்கூடிய இடங்கள் பீமாங் சென்டர்னு சொல்லி பிரசவத்துக்காகவே ட்ரெயின் பண்ணப்பட்ட ஒரு ஸ்டாஃப் நர்ஸ் அவங்க. இது வந்து அந்த செய்தி வந்து நம்மளுக்கு ரொம்பவே அதிர்ச்சி தருது. நம்மளுடைய துறையிலே இருக்கிற ஒருத்தரால் கூட இந்த கர்ப்பகாலம் அப்படிங்கிறதுடைய இம்பார்ட்டன்ஸை வந்து தெரிஞ்சுக்க முடியாமல் இப்படி நடந்ததுங்கிறது வந்து பெரிய அதிர்ச்சியாகவும் இருக்குது. இது வந்து மரணம்னு சொல்லவே கூடாது, இது வந்து ஒரு அறியாமையினாலையும் முட்டாளத்தனத்தினாலையும் நடந்த கொலை அப்படின்னு தான் வந்து பார்க்குறோம். இதுக்கு அந்த சம்மந்தப்பட்ட கணவர் மேலே வந்து ஆக்ஷன் எடுக்கணும், கொலையாக பதிவு பண்ணி ஆக்ஷன் எடுக்கணும் ஏற்கனவே வந்து சங்கங்கள் அரசாங்கத்திட்ட முறையிடும் செஞ்சுருக்கும். சங்கங்கள் முறையிடுதுனா இதை லீகலாக வந்து கொலைன்னு சொல்ல முடியாதா? இது ஆக்சுவலாக பிரசவம் பார்க்கறது உரிமை இருக்கா இல்லையா? தனியாக வீட்டில் ஒருத்தவங்க பிரசவம் பார்க்கறதுக்கு லீகலி உரிமை இருக்கா? நம்ம வந்து அதுவும் முக்கியமாக தமிழ்நாட்டில் வந்து ஒரு ஹெல்த்தில் வந்து ரொம்ப முன்னேறிய மாநிலம், இந்தியாவில் கம்பேர் பண்ணுறப்ப வந்து ஹெல்த்தில் ஆல்மோஸ்ட் ஃபஸ்ட் இருக்கிற மாநிலம். வேணும்னே நான் வந்து வீட்டில் வந்து எனக்கு எந்த விதமான நவீன கால மருத்துவ முறையும் நான் ஃபாலோ பண்ண மாட்டேன், எனக்கு எந்த விதமான சயின்டிஃபிக் அட்வான்ஸ்மெண்ட்ஸும் வேண்டாம், நானே வந்து வீட்டில் டெலிவரி பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிற தைரியம் இப்போ தான் வந்து, இந்த தைரியங்கிறத விட இந்த ஒரு முட்டாள்தனம் வந்து இப்போ வந்து சமீப காலங்களில் வந்து இந்த ஹீலர்ஸ், இந்த ஒரு பாரம்பரிய மருத்துவ முறை அப்படிங்கிற பேரில் வந்து நடக்கக்கூடிய இந்த செயல்கள் வந்து ரொம்பவே வேதனளிக்குது. அதுக்கு வந்து போதிய சட்ட வரைவு, இவங்க பண்ணக்கூடாது பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி இருக்கிறது ஒரு குழப்பமாக தான் இருக்குது. ஆக்சுவலாக ஒரு ப்ரெக்னென்சியில் எப்படி இருக்கணும்னு அதில் எக்ஸ்பர்டீஸ் உள்ள ஒரு லேடி அவங்க தான் இறந்துருக்காங்க, அவங்களுக்கு அந்த மாடர்ன் மெடிசனை பற்றி தெரியும், இருந்தும் அவங்க ஒரு வேற ஒரு ஸ்டைலில் ப்ரிஃபர் பண்ணுறதுக்கான காரணம் என்ன? ஒன்று வந்து அந்த கணவனுடைய இன்ஃப்ளூயன்ஸ் ரொம்ப அதிகமாக இருந்திருக்கலாம், நம்ம இதை தான் ஃபாலோ பண்ணணும், ஏன்னா அவரும் வந்து ஒரு அக்குபஞ்சர் ட்ரெயின்டு பர்சன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதனால் அவர் வந்து இல்லை நம்ம பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு அசட்டுத்தனமான தைரியத்தை கொடுத்துருந்துருக்கலாம். ரெண்டாவது, இவங்களுக்கே வந்து ஏதாவது தொந்தரவு வந்துச்சுன்னா நம்ம போயிடலாங்கிற ஓவர் கான்ஃபிடென்ஸ் இவங்களுக்கு இருந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இருந்திருக்கலாமோ, நம்ம மேனேஜ் பண்ணிடலாம் அப்படிங்கிற ஒரு ஓவர் கான்ஃபிடென்ஸில் வீட்டில் இருந்திருப்பாங்களோ அப்படின்னு தான் தோணுது. ப்ரெக்னென்சி டெலிவரிங்கிறது ஒரு நேச்சுரல் ப்ராசஸ்ங்க, அதில் வந்து எந்த விதமான மாற்றுக்கருத்துமே கிடையாது. ப்ரெக்னென்சிங்கிறது சாதாரணமாக எல்லோரும் வாழ்க்கையில் வந்து கடந்து போகக்கூடிய, எல்லா பெண்களும் வந்து கடந்து போகிற ஒரு சாதாரணமான இயற்கையான முறை தான். இதுக்கு போய் ஏன் ஹாஸ்பிட்டலுக்கு போகணும் அப்படிங்கிற கேள்வியே வந்து மிகப்பெரிய
தப்பானது. நீங்கள் வந்து எந்த டாக்டராக இருந்தாலும் சரி, அவங்க வந்து ப்ரெக்னென்சியை வந்து போய் நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து இவங்க வந்து ரொம்ப பேசிக்கான டிஃப்ரென்சஸ் என்னென்னா, இவங்க உடனே சொல்கிறது இந்த ஹாஸ்பிட்டலுக்கு போனால் பணம் அப்படிங்கிறது. அதனால் ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்திக்க விரும்புகிற, நம்ம வந்து இப்போ ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் பற்றி பேசவே கிடையாது, நாங்கள் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு தான் வாங்கன்னு சொல்கிறோம். கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு வாங்க. கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் இப்போ தமிழ்நாட்டோடைய கட்டமைப்பு ஒரு ஒரு 10 கிலோமீட்டருக்கும் ஒரு அரசு ஆரம்ப சுகாதார நிலையம், ப்ரைமரி ஹெல்த் சென்டர்னு சொல்கிற பிஹெச்சிஸ் இருக்குது. இந்த பிஹெச்சிஸில் சிசேரியன் செக்ஷன் பண்ணுறதுக்கான ஃபெசிலிட்டிலாம் கிடையாது, இங்கே வந்து நார்மல் டெலிவரி மட்டும்தான் பார்க்குறாங்க. இப்போ தமிழ்நாடோடைய ஹெல்த் சிஸ்டம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, முதல்ல இப்போ இருக்கிற சூழ்நிலையில் ஒரு கர்ப்பிணி வந்து பிரசவத்துக்கெலாம் முன்னாடி ஆரம்ப கர்ப்பகாலத்திலேயே முதல் 3 மாதத்துக்குள்ளே கண்டிப்பாக வந்து பதிவு செஞ்சுருக்கணும் அவங்களுடைய ஆரம்ப சுகாதார நிலையத்தில். ப்ரைவேட்லேயே காமிச்சாலும், அவங்க ப்ரைவேட்டில் காமிச்சா கூட கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் வந்து ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வாங்கினா தான் இப்போ வந்து பர்த் சர்டிஃபிகேட்டே வாங்க முடியும். இது எதுக்காக பண்ணாங்க? இது வந்து ஒரு 2 வருஷமாக தான் இதெல்லாம் நடந்துகிட்ருக்கு. எதுக்காக இவ்வளோ தூரம் பண்ணுறது அப்படின்னா, எந்த கர்ப்பிணி தாய்மாரும் நம்மளுடைய கண் பார்வையிலேருந்து மிஸ் ஆகிடக்கூடாது. எல்லாருமே நம்மளுக்கு வந்து ஒரு ஏரியாவில் நம்மளுக்கு வந்து ஒரு கர்ப்பமாக ஒருத்தவங்க இருந்தாங்கன்னா அவங்களுக்கான தேவையான கேர் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் கவர்மெண்ட் இதை முதல்ல இதாக்கி கம்பல்சரி ஆக்கியிருக்காங்க. நீங்கள் கம்பல்சரியாக வந்து ரிஜிஸ்டர் பண்ணி தான் ஆகணும். நான் வந்து என்னோடய இஷ்டம் நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொன்னிங்கன்னா பர்த் சர்டிஃபிகேட்டே கிடைக்காது. அந்த பிக்மி நம்பர் ஆர்சிஎச் ஐடிங்கிறது வாங்கணும். எல்லாருக்குமே இப்போ வந்து ஓரளவுக்கு அதுக்கான அவேர்னஸும் வந்துகிட்டு இருக்கு. அப்புறம் ரெகுலராக இத்தனை விசிட்ஸ் வந்திருக்கணும். ரெகுலராக இத்தனை விசிட் வர வைக்கிறதுங்கிறத வந்து நம்ம சும்மா கூப்பிட்டா வரமாட்டாங்க அப்படிங்கிறதுனால தான் அரசாங்கம் வந்து இதுக்கு வந்து ஃபண்டு கொடுக்குறாங்க. இப்போ வந்து ஒரு கர்ப்பிணி தாய்மார் தான் கர்ப்பமான காலத்துலேருந்து குழந்தை பிறந்து அந்த குழந்தைக்கு தேவையான தடுப்பூசி எல்லாத்தையும் போட்டு முடித்தாங்கன்னா, அந்த ஒரு வருஷம் காலங்களில் அவங்களுக்கு கிடைக்கிற பணப்பயன், அதோட பொருளாக கிடைக்கிற பயன் வந்து 18,000 ரூபாய் நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் இப்போ நடைமுறையில் இருக்குது. நம்ம கொடுக்குறது பணமாக வந்து ஒரு 12,000 ரூபாயும், பொருளாக வந்து இந்த அந்த மதருக்கு தேவையான ஊட்டச்சத்துக்காக வந்து பேரிச்சம்பழம் நெய் இந்த மாதிரி பொருளாக வந்து உணவுப் பொருட்களாக கொடுக்குற இதுவும் வந்து 18,000 ரூபாய் பெருமானது. இது வந்து ஆரம்ப காலத்தில் கம்மியாக ஆரம்பித்து இப்போ வந்து 18,000 ரூபாய் வந்து அவங்களோட அக்கௌண்ட்டுக்கே டைரெக்டாக போயிடும். இதை வந்து தமிழ்நாடு பண்ணி தான், இது வந்து ஆரம்பத்தில் சின்ன சின்ன தொகையாக ஆரம்பித்து இப்போ இவ்வளோ பண்ணதுனால தான் நம்மளுடைய கர்ப்பிணி தேவை மகப்பேர் இறப்பு விகிதம் மெட்டர்னல் மார்டாலிட்டி ரேட்டுன்னு சொல்லுவோம், அது வந்து ரொம்பவே கம்மியாக இருக்குது. இந்தியாவிலே நம்ம வந்து ஒன் ஆஃப் தி லீடிங் ஹெல்த் சிஸ்டம் நம்மளோடது இருக்குது. நம்மள்ட்ட உள்கட்டமைப்பு அவ்வளோ இருக்குது. இதை பார்த்துட்டு இப்போ ஒரு வருஷமாக சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து அவங்களுடைய மற்ற ஊர்களில் இந்தியன் யூனியன் இதை வந்து செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க. அரசு மருத்துவமனையில் சிசேரியன் செய்ய வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா இப்போ இந்த நேச்சுரல் ட்ரீட்மெண்ட் அது இதுன்னு இவங்க பேசுகிறது எல்லாமே ஆப்ரேஷனுக்கு பயந்து தான். அதுதான் இவங்களுடைய மிகப்பெரிய குற்றச்சாட்டு. ஹாஸ்பிட்டல் போனால் வந்து தேவையில்லாமல் எல்எஸ்சிஎஸ் பண்ணிவிடுவாங்க, சிசேரியன் பண்ணிவிடுவாங்க அப்படிங்கிறது. எந்த அரசாங்க மருத்துவமனையும் தேவையில்லாமல் சிசேரியன் பண்ணுறதுக்கான வாய்ப்பே கிடையவே கிடையாது. இது 100% எங்களால் உத்தரவாதம் கொடுக்க முடியும். எங்களுக்கு வந்து அதனால் எந்த விதமான பெனிஃபிட்ஸும் கிடையாது. முடிஞ்ச அளவுக்கு நார்மல் டெலிவரி திட்டமிட்டு பண்ணப்படுது சிசேரியன். இல்லை, இவங்க என்னத்தை கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறாங்கன்னா, இவங்க வந்து அறிவியலையும் வணிகத்தையும் மெடிக்கல் சயின்ஸையும் மெடிக்கல் மாஃபியானு இவங்க சொல்கிற கார்பரேட் அந்த கேபிட்டலிசத்தையும் ரொம்பவே குழப்பிக்கிறாங்க போட்டு. நீங்கள் வந்து திட்டமிட்டு செய்யப்படுது, அதுக்கான காரணமாக நீங்கள் சொல்கிறது பணப்பயன். ஒரு ஹாஸ்பிட்டலில் ப்ரைவேட்டில் ஹாஸ்பிட்டலில் வந்து எல்எஸ்சிஎஸ் பண்ணால் வந்து காசு வாங்கன்னு உங்களுக்கு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் தானே வர சொல்கிறோம். கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் நீங்கள் அவங்களுக்கு என்ன கிடைக்க போகுது? உங்களுக்கு இன்னும் சொல்ல போனால் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஒரு டாக்டராக நான் இருக்கேன் அப்படின்னா எனக்கு வந்து ஒரு நார்மல் டெலிவரி பார்க்குறது வந்து ரொம்ப ஈஸி. அதுலேயும் முதல்லையே வந்து போய் சிசேரியன் செக்ஷன் பண்ணுறதுக்கு யாருமே வந்து விருப்பப்படவே மாட்டாங்க. முதல்ல நார்மல் டெலிவரி ஆகுதான்னு பார்ப்பாங்க. இல்லை, அந்த நார்மல் டெலிவரி ஆகிறதுல ஏதாவது ஒரு தொந்தரவு இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா மட்டும்தான் நம்ம வந்து சிசேரியன் செக்ஷனுக்கு போகிறோம். ஒரு நார்மல் மிடில் கிளாஸ் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து சொல்கிறேன், நான் டாக்டர்கிட்ட போகணும்னு வச்சுக்கோங்க, ப்ரைவேட்டாக கவர்மெண்ட்டா அப்படின்னு ஒரு நார்மல் மிடில் கிளாஸ் பிரைவேட் போகணும்னு யோசிப்போம். ஏன்னா கவர்மெண்ட் அவனுக்கு ஒரு கற்பிதம் இருக்குது, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரைவேட்டுக்கு போனால் கொடுக்க காசு இல்லை. இந்த சிக்கல்களில் தான் இவங்க வந்து இயற்கை மருத்துவம் அப்படின்னு போகிறாங்களோன்னு எனக்கு ஒரு சந்தேகம் இருக்குது. இந்த ப்ரைவேட்டாக கவர்மெண்ட்டாங்கிற சிக்கல் கண்டிப்பாக நீங்கள் சொல்கிற மாதிரி வந்து சுத்தமாக காசு இல்லாதவங்க கண்டிப்பாக வந்து நம்ம கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் தான் வரணும்னு வந்துடுறாங்க. அதே மாதிரி நீங்கள் சொல்கிற மாதிரி நல்ல காசு இருக்கிறவங்க கண்டிப்பாக ப்ரைவேட்டுன்னு போயிடுறாங்க. இதுக்கு நடுவில் மாட்டிகிட்டு இருக்க கொஞ்சம் இந்த அப்பர் மிடில் கிளாஸ் தான் வந்து இங்கேயே அங்கேயே இருக்காங்க. பட் இவங்க வந்து இந்த இயற்கை மருத்துவ முறைக்கு போகிற மாதிரி நாங்கள் பார்க்குறதே கிடையாது. இவங்களுக்கு அந்த சந்தேகங்கள்லாம் இருக்குது கண்டிப்பாக. இவங்க என்ன பண்ணுறாங்கிறது முதல்ல சொல்லிடுறேன். மிடில் கிளாஸ் நீங்கள் சொல்கிற மாதிரி நிறைய பேர் வந்து எங்கள் ஹாஸ்பிட்டல்லே பார்த்தீங்கன்னா ட்ரீட்மெண்ட்டுக்கெல்லாம் வந்து எங்கள்கிட்ட வருவாங்க. கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் வந்து பேசிக் ட்ரீட்மெண்ட்ஸு, பிளட் டெஸ்ட் எல்லாத்துக்குமே எங்களுக்கு வருவாங்க. கடைசி நேரத்தில் வந்து டெலிவரிக்கு மட்டும் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் போகிற ஆட்கள் இருக்காங்க. ஏன்னா இப்போ கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் நான் வந்து வச்சுக்க விரும்பலை அப்படின்னு கண்டிப்பாக வந்து நம்ம வந்து டாக்டர்ஸ் வந்து கவர்மெண்ட்டில் வந்து நாங்கள் வந்து பேசி இல்லை நீங்கள் வந்து போக வேண்டாம். நீங்கள் ரொம்ப சிம்பிளானது என்னென்னா, நீங்கள் ஒரு ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் போகிறீங்க, அவங்களுக்கு வந்து அது 10 ஒரு கேஸ். இப்போ நான் ஒரு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் இருக்கேன், என் ஹாஸ்பிட்டலில் 2 டாக்டர்,
ஒரு நாலு ஸ்டாஃப் நர்ஸ் இருக்காங்க. எங்களுக்கு மாதத்துக்கு ஒரு அஞ்சு டெலிவரி தான் நடக்கும். ஏன்னா நாங்கள் ஒரு 15,000 பாப்புலேஷனுக்கு ஒரு ஆரம்ப சுகாதார நிலையம். இப்போ அஞ்சு டெலிவரிக்கு நீங்கள் யோசிச்சு பாருங்கள், ஒரு பேஷண்ட் எல்லாமே ஒரே நேரத்தில் வரப்போகிறதும் கிடையாது, ரெண்டு நாள் கேப்பில் தான் வருவாங்க. ஒரு டெலிவரி ரூம், அவங்களுடைய வார்டு, அந்த பேஷண்ட் தனியாக தான் இருப்பாங்க. ஸோ இவங்களுடைய எந்த விதமான நம்மளுக்கு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் இருக்க கம்ப்ளைண்ட்ஸ், எனக்கு தேவையான கேர் கிடைக்கல, இல்லை அந்த ஹாஸ்பிட்டல் க்ளீனாக இல்லை, இதெல்லாம் எந்த பிரைமரி ஹெல்த் சென்டர்லேயும் கிடையவே கிடையாது. நேச்சுரல் ட்ரீட்மெண்ட்டுன்னு போகிறவங்க எல்லோரும் பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஒரு மிகப்பெரிய அதிமேதாவி, பாரம்பரிய முறை, திருப்பி திருப்பி வந்து அந்த 1000 வருஷத்துக்கு முன்னாடி, 100 வருஷத்துக்கு முன்னாடி வந்து நாங்கள் வந்து இப்படி இருந்தோம், நாங்கள் எப்படி இருந்தோம், அப்போல்லாம் வந்து என்ன ஹாஸ்பிட்டல் இருந்துச்சா, இவங்க மெயினாக புரிஞ்சிக்க முயற்சி கூட செய்யாமல் பிடிவாதம் பிடிக்கிறது என்னென்னா, 50 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு வீட்டில் 10 குழந்தை பிறந்துச்சுன்னா 4 குழந்தை இறந்துடும். நம்ம அப்படியே ஆண்டகனைஸ் பண்ணிட முடியுமா அவங்கள? நீங்கள் முட்டாள்னு சொன்னீங்க, முட்டாள்தனமாக வந்து ஒரு பாரம்பரிய முறை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறீங்க. ஒரு ஊரில் ஒரு மருத்துவ வச்சிருக்காங்கன்னு வச்சுக்கலாம், ஒரு பாட்டியே ஏதோ நிறைய டெலிவரி பார்த்துருப்பாங்க, அவங்க நிறைய குழந்தைங்களை பெற்றெடுத்திருப்பாங்க, அவங்க பார்த்துருப்பாங்க, அவங்களுடைய பார்வையில் இதெல்லாம் நடந்திருக்கும். ஸோ அப்படி இருக்கிறதுனால தானே மக்களும் போகிறாங்க, சம்திங் ஏதோ இவங்க பண்ணியிருக்காங்க அப்படின்றத நோக்கி தானே போகிறாங்க. அதை அப்படியே நம்ம ஆண்டகனைஸ் பண்ணலாமா? இல்லை, கண்டிப்பாக வந்து அந்த முட்டாளுங்கிற வார்த்தை பயோகத்தை நான் கரெக்டும் தான் நினைக்கிறேன். ஏன்னா இதை வந்து நான் வந்து அறிவியல் அற்றத்தனமாக தான் ரெண்டுத்தையும் பார்க்குறேன். இப்போ நீங்கள் சொன்ன இதுவே வந்து ஒரு மருத்துவச்சி இருக்காங்க ஒரு ஊரில், அவங்க வந்து ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க தான் டெலிவரி கண்டக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க, அந்த மருத்துவச்சி தான் ட்ரெயின்டு பர்சன் அங்கே, அதுதான் நம்ம திருப்பியுமே சொல்கிறோம். அந்த மருத்துவச்சி அப்போ 100 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு 1000 டெலிவரி கண்டக்ட் பண்ண மருத்துவச்சி ட்ரெயின்டு பர்சன். நம்ம இப்பயும் அதை தான் சொல்கிறோம், நீங்கள் ட்ரெயின்டு பர்சனோட கண் பார்வையில் நீங்கள் டெலிவரி நடத்துங்க. நாங்கள் இப்பயும் அதே தான் சொல்கிறோம், நாங்கள் உங்களை வந்து ஹாஸ்பிட்டலுக்கு வந்து உடனே சிசேரியன் பண்ணிக்கோங்க, இல்லை ஹாஸ்பிட்டலில் வந்து உங்களுக்கு வந்து அதில் ரொம்ப கரெக்டாக யூஸ் பண்ணுவாங்க. அதாவது வாட்ச்ஃபுல் எக்ஸ்பெக்டன்சி, மாஸ்டர் இன்ஆக்டிவிட்டிம்பாங்க. டெலிவரிக்கான எங்களுக்கு கற்றுக் கொடுக்குறப்பே சொல்கிறது வந்து இந்த 4 டேர்ம் தான், வாட்ச்ஃபுல் எக்ஸ்பெக்டன்சி அண்ட் மாஸ்டர் இன்ஆக்டிவிட்டி. இதுக்கான அர்த்தமே என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டெலிவரி நடக்குதுன்னா நீங்கள் எதுவும் பண்ண தேவையில்லை, அது வந்து ஒரு நேச்சுரல் ப்ராசஸ், அது தானாக நடக்கும், நீங்கள் அதை வந்து வாட்ச் பண்ணுங்கள், ஏதாவது தொந்தரவு வருமானு எக்ஸ்பெக்ட் பண்ணுங்கள். அது வராத பட்சத்தில் நீங்கள் ஒரு மாஸ்டர்னால் நீங்கள் இன்னாக்டிவாக இருந்தால் போதும், அது வந்து தானாகவே நார்மல் டெலிவரி நடந்துடும். இதை தான் நாங்கள் பண்ண சொல்கிறோம். நாங்கள் இங்கே வந்து நீங்கள் உங்களை ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோங்க, இது பண்ணுங்கள் அது பண்ணுங்கன்னு சொல்லவே இல்லை. எங்களுடைய கண் பார்வையில் இருங்க. ஏன் அந்த உங்களுடைய கண் பார்வையில் இருக்கும், உங்களுக்கு ஏதாவது ஒரு தொந்தரவு ஏற்படும் பட்சத்தில் செய்கிறதுக்கான ஆள் இருக்கணும் அங்கே அப்படிங்கிறது தான். இதுதான் முன்னோர்கள் முறைன்னு சொல்கிறது யார் முதல்ல? அந்த காலத்தில் இருந்த முன்னோர்கள் முறையை நம்ம இப்போ முதல்ல பின்பற்றணுமா? நீங்கள் ஒரு 500 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க ஃபாலோ பண்ணதை அந்த காலத்துக்கான அட்வான்ஸ்டாக இருந்திருக்கலாம், இப்போதைக்கு அது பொருந்துமா? இவங்க வந்து மக்கள்கிட்ட இருக்கிற பயத்தையும் மக்கள்கிட்ட இருக்கிற வெறுப்புணர்வு, நீங்கள் சொல்கிற மாதிரி ஏற்கனவே வந்து சிசேரியன் பண்ணிடுவாங்கங்கிற பயம், டாக்டர்ஸ் கொஞ்சம் அதிகமாக காசு வாங்கங்கிற வெறுப்புணர்வு, இது ரெண்டையும் கேபிட்டலைஸ் பண்ணிக்கிறாங்க. இவங்க வந்து மொத்தமாக அறிவியலை நிராகரிச்சுட்டு, நான் கார் கண்டுபிடிச்சிட்டேன், நான் இங்கேருந்து ஒரு ஊருக்கு போகணும், அதனால் நான் இயற்கை முறையில் நான் நடந்து தான் போவேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அது வந்து அறிவாளித்தனமாக புத்திசாலித்தனமாங்கிறது வந்து நான் மக்களுடைய பார்வைக்கே விட்டுடுறேன். நீ இந்த ஹீலர்னு சொல்லிட்டு இருந்தார், அவரோட வீடியோவே நான் பார்த்தேன். ஆக்சுவலாக அந்த பிரசவம் சம்மந்தம்னு சொல்லியிருக்காரு, ஸ்கேன் எடுக்க வேணாம், டேப்லெட் போட வேணாம், வேக்சின் போட்டுக்க வேணாம், ஸ்ட்ரைட்டாக குழந்தை பெற்றுக்கலாம் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. இது வந்து ஒரு சரியான ஒரு முறையாக இது? குழந்தையோட தலை வந்து கர்ப்பப்பை வாயில் இருந்துச்சுன்னா தான் சுகப்பிரசவம் நடக்கும், கால் இருந்துச்சுன்னா சுகப்பிரசவம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் கம்மி, நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும், இந்த பொசிஷன் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் ஸ்கேன். எடை எவ்வளோ இருக்குது குழந்தை? ஃபஸ்ட்டு ஸ்கேனுக்கும் செகண்ட் ஸ்கேனுக்கும் வந்து போதுமான இடம் இருக்கா? அது குழந்தையோட இருதய துடிப்பு நல்லா இருக்கா? இப்போ இந்த கேஸில் கூட பார்த்தீங்கன்னா குழந்தை வந்து வயிற்குள்ளேயே இறந்துருச்சு, இவங்க ஒரு ஸ்கேன் பண்ணியிருந்தாங்கன்னா அந்த அட்லீஸ்ட் அம்மாவையாவது காப்பாற்றிருக்கலாம். இவங்க வந்து இவங்களோட வீண் பிடிவாதத்தினால ஸ்கேனே பண்ணாமல் இருந்து இந்த மதர் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு இறந்துருக்காங்க. அந்த குழந்தை வயிற்றில் இறந்து அந்த குழந்தை அழுகி அந்த கர்ப்பப்பை வந்து வயிற்றுக்குள்ளேயே வெடித்து சதறி கேஸ் கேங்கிரின்னு சொல்லுவோம், உள்ளார வந்து அந்த இறந்த குழந்தையை சுற்றி கேஸ் ஃபார்ம் ஆகி அவங்களோட கர்ப்பப்பை சதறி வயிறு ஃபுல்லாக இன்ஃபெக்ஷன் ஸ்ப்ரெட் ஆகி ரொம்ப கஷ்டப்பட்டு செப்சிஸில் தான் இறந்துருக்காங்க. இப்படி ஒரு ப்ரிவென்டபிள் இது நாங்கள் எப்படி பார்க்குறோம்னா, ஒருத்தன் வந்து பசியில் இருக்கான், அவனுக்கு நம்ம சாப்பாடு கொடுத்தா அவன் வந்து பொழைச்சிப்பான், சாப்பிட்லன்னா செத்து போயிடுவான் நாளைக்கு, அந்த மாதிரி ஒரு சினாரியோ. இந்த ப்ரிவென்டபிள் காஸ் ஆஃப் டெத்தையும் இவங்க சொல்கிற இன்ஸ்டிடியூஷனில் நடக்கிற டெத் இருக்கு இல்லையா, ஒரு ஹாஸ்பிட்டலில் வந்து ஒரு மகப்பேறு மருத்துவமனையில் வந்து ஒரு தாய்மார் இறந்து போகிறாங்கிறது வந்து அவங்களுக்கு தேவையான எல்லாத்தையும் செஞ்சதுக்கு அப்புறம் அந்த மதரை வந்து காப்பாற்ற முடியாமல் போகுது. ஸோ நம்மளால் என்ன முடியுமோ எல்லாத்தையும் பண்ணதுக்கப்புறம் அவங்க இறக்குறதும், நம்ம எதுவுமே பண்ணாமல் வேடிக்கை பார்த்துட்டு இருந்து ஒருத்தர் இறக்குறதையும் எப்படி நீங்கள் கம்பேர் பண்ணுவீங்க? இந்த கம்பேரிசன் எந்த விதத்தில் ஒரு நியாயம்னு எங்களுக்கு தெரியல. அரசு மருத்துவமனை அப்படின்றது வந்து ஒரு போகக்கூடாத இடம், இல்லை ரொம்ப மோசமாக இருக்க இடம் அப்படின்ற மைண்ட் செட் இருக்குது. நம்ம சினிமாக்கள் மூலமாக இல்லை ஏதோ ஒரு சினிமாக்கள் மூலமாகவோ இல்லை அங்கே நடக்கிற ஏதோ ஒரு பிரச்சனை மூலமாகவோ இந்த பிரச்சாரம் மேற்கொள்ளப்படுது. இப்போ சமீபத்தில் இப்போ இந்த எலெக்ஷன் நடந்துகிட்ருக்கு, இந்த எலெக்ஷனில் இப்போ நடிகர் கமல்ஹாசன் வந்து சொல்கிறாரு, அரசு மருத்துவமனை வந்து சாக்கடை அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்குறாரு.
ப்ளஸ் வந்து எனக்கு வந்து சொர்க்கம் நரகத்தில் நம்பிக்கை கிடையாது. நரகத்தை பார்க்கணும்னா நீங்கள் போயிட்டு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்குறாரு. நான் இதை எந்த பாயிண்ட்லேருந்து கேட்குறேன்னா, இப்போ கொரோனா டைமில் நம்ம பார்த்தோம் கவர்மெண்ட் டாக்டர்ஸ் வந்து ஃபுல்லாக ஒர்க் பண்ணி, அவங்க தான் ஃப்ரண்ட்லைன் வாரியர்ஸாக இருந்தாங்க, அவங்க தான் ஃபுல்லாக இதுக்கு ஒர்க் பண்ணது எல்லாமே. நீங்கள் இந்த கொரோனா மையத்திலே நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க, இந்த பாயிண்ட்லேருந்து நான் கேட்குறேன், இந்த ஸ்டேட்மெண்ட்டை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? மிகப்பெரிய கண்டனத்துக்குரியது இந்த ஸ்டேட்மெண்ட்டே. நாங்கள் வந்து ரொம்பவே வந்து கண்டிக்க தான் செய்கிறோம். ஏற்கனவே இதுக்கான ஸ்டேட்மெண்ட்ஸ்லாம் கொடுத்துருந்தாங்க கவர்மெண்ட் டாக்டர் சைட்லேருந்து. இது வந்து திருப்பி அவர் வந்து புகழுக்காக என்ன சொன்னால் வந்து கைத்தட்டு கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக சொன்ன ஸ்டேட்மெண்ட்ஸ் தான். இது உண்மை கிடையாதுங்கிறது முன்னாடியை விட இப்போ இந்த கடந்த ஒரு வருடத்தில் நீங்கள் சொன்ன மாதிரி கொரோனா வந்து பிரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கு போக முடியாத சுச்சுவேஷன், லட்சங்களில் வந்து செலவாகுது. இன்னொன்று பெட்டு இல்லை, 1 லட்சம் 2 லட்சம் ஒரு நாளைக்கு கொடுக்க ரெடியாக இருந்தாலும் பெட்டு இல்லை. அதனால கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு வந்த நிறையா மக்கள், நீங்கள் ஒரு 100 பேர் வந்தாங்கன்னா 90-95 பேர் வந்து உண்மையிலே வந்து அவங்களுக்கான அரசு மருத்துவமனை பற்றிய பின்பம் வந்து உண்மையிலே உடைக்கப்பட்டு தான் இருக்குது. அவங்க வந்து இப்போ வந்து எங்கள்கிட்ட நிறைய பேர் இன் பர்சன் சொல்கிறதே வந்து நான் கூட என்னமோ நினச்சாங்க கண்டிப்பாக வந்து நல்லா இருக்குது அப்படிங்கிற இதை வந்து மக்கள் வந்து பெர்ஸ்பெக்டிவ் கண்டிப்பாக வந்து இந்த கொரோனா டைமில் மாற்றிருச்சு. ஏன்னா இவங்க வந்து சொன்னது அவங்களுக்கும் தெரியும், ஃபஸ்ட்டு நம்மளுக்கு வந்தப்போ வந்து எவ்வளோ வந்து இன்ஃபெக்ஷன் ஸ்ப்ரெட் ஆகுங்கிறது. கவர்மெண்ட்டில் இருக்கிற டாக்டர்லேருந்து ஹாஸ்பிட்டல் ஸ்டாஃப் நர்ஸ்லேருந்து ஒரு சாதாரண ஒர்க்கர், நீங்கள் டாக்டர் ஸ்டாஃப் நர்ஸ்னால் கூட இது ஏதாவது படிச்சுட்டுலாம் வர்றவங்க, அந்த ஹாஸ்பிட்டலில் இருக்கிற ஒர்க்கர் கூட எந்த பயமும் இல்லாமல் எல்லா பேஷண்ட்டையும் வந்து பார்த்துக்கிட்டாங்க. இந்த பெர்ஸ்பெக்டிவும் கண்டிப்பாக மக்களுக்கு வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு வர வர மாற ஆரம்பிச்சிடும், மாறிக்கிட்டு இருக்குது. ஏன்னா இதை நாங்கள் எப்படி பார்க்குறோம் அப்படின்னா, இந்த கடந்த 2 வருடங்களில் ஒன்று வந்து இந்த கோவிட் டைமில் வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு போனவங்க மாறினது, இன்னொன்று இப்போ நான் அந்த சொன்னேன் இல்லையா, அவங்களுக்கு வந்து ஆர்சிஹெச் ஐடின்னு சொல்லி வந்து பிக்மி நம்பர்னு ஒன்று வாங்கணும். நீங்கள் வந்து கர்ப்பமாக இருக்கீங்கன்னா வந்து பதிவு செய்கிறதுக்காக வந்து அரசாங்க மருத்துவமனையில் வந்து வாங்குறதுல, அதில் ஆர்சிஹெச் ஐடி வாங்க வந்த பேஷண்ட் வந்து எங்களை பார்த்து நாங்கள் ஃபஸ்ட் இனிஷியல் இன்வெஸ்டிகேஷன்ஸ் பே கேட்டு எழுதுறது எல்லாத்தையுமே பண்ணி சீட்டெல்லாம் போட்டு கொடுத்து தான் அவங்கள வந்து பதிவு பண்ணுவோம். அதுக்கு வந்ததுக்கப்புறம் இங்கே நல்லா தானே இருக்குது, நாங்கள் இங்கேயே கண்டினியூ பண்ணலான்னு பண்ண பேஷண்ட்ஸ்லாம் என்கிட்டே இருக்காங்க ஊரில். நாங்கள் வந்து என்னமோ நினச்சி வந்தோம், இங்கே வந்தாங்கன்னா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் ஒழுங்காக பார்க்க மாட்டாங்க அப்படின்னு நினச்சி வந்தோம், அது வந்து இல்லை இங்கே நல்லா தான் பார்க்குறாங்க அப்படிங்கிற எண்ணம் மாறி அந்த பின்பங்கள்லாம் உடைக்கப்பட்ட செயல்களும் நடக்குது, ஸ்லோவாக நடக்குது. இட் டேக்ஸ் அ லாங் வே. நம்ம வந்து உடனே இதை எதிர்பார்த்துட முடியுமா? முன்னாடி இருந்த சிச்சுவேஷன் இப்போ கிடையாது. உள்கட்டமைப்பில் அரசாங்கம் வந்து இப்போ வந்து செலவு பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க நிறையவே வந்து எல்லாத்து ஒரு ஒரு மாவட்டத்துக்கும் நம்ம ஒரு மருத்துவக் கல்லூரி அப்படிங்கிற ரேஞ்சுக்கு இப்போ வந்து எல்லா இடத்துலையும் ஓப்பன் பண்ணிட்டோம். ஆக்சுவலாக ஒரு கொரோனா டைமில் நம்ம பார்க்குறோம் டாக்டர்ஸ் ஒர்க் பண்ணுறாங்க, ஐ திங்க் அரௌண்ட் 30+ டாக்டர்ஸ் இறந்துருக்காங்க ஒர்க் பண்ணி. ஸோ அப்படி இருக்கும்போது அதை பற்றி நான் எந்த புரிதலும் இல்லாமல் பொத்தம் பொதுவாக சொல்கிறது அப்படின்றது எந்த வகையில் ஏற்றுக்கக்கூடியது இல்லை ஏற்றுக்க முடியாதுங்கிறது தாண்டி என்னென்னா கைத்தட்டலுக்காக பண்ணது தான். ஒன்று, இவங்க வந்து ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு போயிடுவாங்க. கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு வர்ற பேஷண்ட்ஸுக்கு அங்கே என்ன நடந்துகிட்ருக்கு, அங்கே உண்மையிலே வந்து என்ன முடியும், என்ன பண்ணுறாங்க மருத்துவர்கள் அப்படிங்கிறது எல்லாமே அங்கே வர்ற பேஷண்ட்ஸுக்கு தெரியும். சில கசப்பான சம்பவங்கள் இருக்கலாம், மாற்றுக்கிறது கிடையாது, அதில் வந்து இது கிடையாது. பட் ஆனால் 90% மேலே அரசு மருத்துவமனைகளுக்கு வர்ற பேஷண்ட்ஸ் வந்து கண்டிப்பாக வந்து திருப்திகரமாக தான் திரும்பி போகிறாங்க. இந்த கொரோனா டைமில் இன்னுமே வந்து அரசாங்க கட்டமைப்போடைய இம்பார்ட்டன்ஸ் இன்னும் அதிகமாக தான் வந்திருக்கு. நம்ம வந்து பிரைவேட்டை தாண்டி கவர்மெண்ட் எவ்வளோ ஸ்ட்ரென்தன் பண்ணணும், நம்மளால் இவ்வளோ கேசஸ் வந்தப்போ ஹேண்டில் பண்ண முடிஞ்சதுக்கான காரணமே நம்மள்ட்ட உள்கட்டமைப்பு இருந்ததுனால தான். ஒரு 10 கிலோமீட்டருக்கும் ஒரு பிஹெச் இருந்துச்சு, நம்ம அடுத்த பேக்கப் பிளான் வச்சுருந்தோம். நம்மளுக்கு வந்து எல்லா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸும் ஃபில்லானுச்சு பெட்டு, மெடிக்கல் காலேஜ்லாம். மெடிக்கல் காலேஜ் ஃபில்லானோடனே டிஸ்ட்ரிக் ஹாஸ்பிட்டலுக்கு போட ஆரம்பித்தோம் பேஷண்ட்டை. டிஸ்ட்ரிக் ஹாஸ்பிட்டல் ஃபில்லானோடனே மேம்பட்ட ஆரம்ப சுகாதார நிலையம்னு சொல்லுவோம். அதாவது இப்போ ஒரு மாவட்டத்தை வந்து 10-11 வட்டங்களாக பிரிச்சிருப்போம், எங்களோட பிளாக்குன்னு சொல்லுவாங்க. அந்த 11 பிளாக்குக்கும் ஒரு 30-bed ஹாஸ்பிட்டல் இருக்கும், அதில் வந்து நாங்கள் வந்து கொரோனா பேஷண்ட்ஸ் போட ஆரம்பித்தோம். நெக்ஸ்ட்டு என்ன ஐடியா வச்சுருந்தோம்னா, இதையும் தாண்டி வந்துச்சுன்னா நம்ம அடுத்தது வந்து பிஹெச்சி ஆரம்ப சுகாதார நிலையத்தில் கூட அட்மிஷன் போடுறதுக்கான ஃபெசிலிட்டி இருக்குது அப்படிங்கிறது பேக் ஆஃப் த மைண்டில் நம்மளுக்கு இருந்துச்சு. பட் அந்தளவுக்கு நம்மளுக்கு கேஸ் அதிகமாக, இது எல்லாத்துக்கும் பில்டிங் இருந்துச்சு, மேன் பவர் இருந்துச்சு. இந்த பில்டிங்கும் மேன் பவரும் இருந்ததுனால தான் நம்மளால் வந்து ஈஸியாக கேசஸை ஹேண்டில் பண்ண முடிஞ்சு. யார் சிக்காக இருக்காங்க, யாருக்கு அப்சர்வேஷன் மட்டும் வேணும், ட்ரீட்மெண்ட் வேணுமா, இல்லை இவரை வந்து கோவிட் பாசிட்டிவ்னா கூட எல்லாருக்கும் வந்து பெரிய லெவலில் ட்ரீட்மெண்ட் இன்டர்வென்ஷன் தேவைப்படல. சில பேர் வந்து ஐசோலேட் மட்டும் பண்ணி இவங்களால மற்றவங்களுக்கு பரவிடக்கூடாதுன்னு தனியாக வச்சுருந்தோம். சில பேர் ட்ரீட்மெண்ட் வேணும் அப்படிங்கிறவங்கள வந்து ஹாஸ்பிட்டல்ஸ் வச்சுருந்தோம். எம்எம்சி ஸ்டான்லி இந்த மாதிரி பெரிய ஹாஸ்பிட்டல்ஸில் கண் கூட இருந்த பேஷண்ட்ஸ், எவ்வளவோ பேர் வந்து பர்சனலாக நாங்கள் ரெஃபர் பண்ண பேஷண்ட்ஸ் வந்து எவ்வளோ நல்லா பார்த்துக்கிட்டாங்க அப்படிங்கிறது வந்து பேஷண்ட் சொல்லுவாங்க. இவங்க வந்து திருப்பியுமே இது வந்து ஒரு மக்கள் மனநிலையை நினச்சி இவர்
பேசிகிட்டு இருக்கிறது, அது வந்து யாராக வேணாலும் இருக்கட்டும் அப்படின்னு அவர் நினச்சிட்டு இருக்காரு. பட் வந்து கள நிலவரம் என்னங்கிறது தெரியல. கட்சி கூட்டங்களில் பொதுக்கூட்டங்களில் மக்கள் வந்து அலைமோதுறாங்க, வித்தவுட் எனி ப்ரிகாஷன்ஸ் வந்து மக்கள் கலந்துக்கிறாங்க. ஏன்னா தேர்தல் வருது, அரசாங்கம் வந்து அதை கட்டுப்படுத்துகிற மாதிரி தெரியல. ஸோ இது வந்து சேஃபா, ஐ மீன் செகண்ட் வேவ் பரவுதுன்னு சொல்கிறாங்க, ரொம்ப டேஞ்சராக இருக்குன்னு இங்கிலாண்டுலேருந்து நமக்கு செய்திகள் வருது. நம்மளுக்கு வந்து இந்த கொரோனாவுடைய டெத் ரேட், இந்த கொரோனானால அஃபெக்ட் ஆனவங்களுடைய இறப்பு விகிதம் வந்து உண்மையிலே கம்மியாக தான் இருந்துச்சு. ஒன்று வந்து நேச்சுரலாகவே நம்மளுக்கு அந்த இம்யூனிட்டி என்ன காசுங்கிறத நம்ம இப்போயும் ஐடென்டிஃபை பண்ணிக்கிட்டு இப்போ தான் அதை பற்றி ரிசர்ச்லாம் போயிட்டுருக்கு. மற்ற நாடுகளை கம்பேர் பண்ணுறப்ப நம்மளுக்கும் இறப்பு விகிதம் ஆரம்பத்தில் அதிகமாக இருந்துச்சு, பட் அப்புறம் போக போக குறைஞ்சிச்சு. ஆனால் வந்து இப்போ இந்த ஸ்பெயின்லேயோ யூஎஸ்ஏலேயோ இல்லை யூகேலேயோ நடந்த அளவுக்கு கொத்து கொத்தா மக்கள் இறக்கிறதுங்கிறது நம்ம ஊரில் வந்து நடக்கலை. லக்கிலி அதில் நம்ம ரொம்ப எஸ்கேப் ஆகிட்டோம். அதுக்கப்புறம் நம்ம தேவையான ப்ரிகாஷன்ஸையும் வந்து இந்த லாக்டவுன், ஃபஸ்ட் லாக்டவுன், செகண்ட் லாக்டவுன் எல்லாத்துலேயுமே நம்ம வந்து தேவையான அளவுக்கு வந்து பண்ணியிருந்தோம் அப்படின்னு தான் சொல்லணும். எக்கனாமிக்கலாக இல்லாட்டியும் மெடிக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூவில் கண்டிப்பாக வந்து லாக்டவுன் வந்து எங்களுக்கு வந்து ஃபேவரபுளாக தான் இருந்துச்சு நோய் பரவுறதை தடுக்கிறதுக்கு. அப்புறம் இந்த தளர்வுகள் அவங்க ஒன்று ஒன்றா அறிவிச்சது வந்து கொரோனாவுடைய பரவுதல் வேகமும் இறப்பு விகிதமும். இப்போ வந்து நம்மளுக்கு டெய்லி சிங்கிள் டிஜிட்டில் தான் வந்து டெத்து வந்துட்டு இருக்கு. 10 பேருக்கு கீழேயோ இல்லை 20 பேருக்கு கீழேயோ தான் கடந்த 3-4 மாதமாகவே வந்து வந்துட்டுருக்கு. நடுவில் வந்த இந்த ஸ்ட்ரெயின், இவங்க வந்து இந்த செகண்ட் வேவ்ன்னு சொல்கிற யூகேயில் இருந்த ஸ்ட்ரெயின் வந்து இங்கேயும் வந்திருக்குன்னு கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. இது வரைக்கும் இத்தனை பேர் வந்திருக்காங்கன்னு சுகாதார செயலாளர் சொல்லிட்டு இருக்காங்க. இந்தியாவில் வந்து 50 கேஸ் இருக்குது, 60 கேஸ் இருக்குன்னு சொல்லி ரிப்போர்ட்ஸ் வந்துக்கிட்டு தான் இருக்குது. மக்கள் சைட்லேருந்து இதுக்கு போதுமான ஒத்துழைப்பு இல்லை. இவங்களுக்கு என்னென்னா கொஞ்சம் அசால்ட் ஆகிட்டாங்க. மக்களுக்கெல்லாம் இது ஒன்றும் ஒரு பெரிய நோய் இல்லைங்கிற எண்ணத்துக்கு மக்கள் வந்துட்டாங்க. அரசாங்கம் வந்துருச்சு, மருத்துவர்கள் வந்துட்டாங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. இப்பயும் வந்து அரசாங்கத்து சைட்லேருந்து நீங்கள் வந்து கொரோனாவை தாண்டிட்டோம், நீங்கள் வந்து இதெல்லாம் ஃபாலோ பண்ண தேவையில்லைன்னு அவங்க எந்த ஆர்டரும் போடவே இல்லை. இருக்கிற ஸ்டாண்டிங் ஆர்டர் இருந்துட்டு தான் இருக்குது. நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ இருக்கிற தேர்தல் நிலவரம் அது இதில் வந்து மக்கள் வந்து அதை பின்பற்றாமல் இருக்காங்க. இது சரியாக தப்பானா கண்டிப்பாக தப்பு தான். இப்போ தேர்தல்னால் கூட பரவாயில்ல, பரவாயில்லன்னு சொல்ல முடியாது, பட் ஒரு எலெக்ஷனை நடக்கணும், ஒரு ஜனநாயக முறையில் அதை நம்ம தவிர்க்க முடியாத ஒரு விஷயம், அதையும் நம்ம ரெகுலரைஸ் பண்ணணும், அது ஒரு பாயிண்ட்டு. இன்னொன்று வந்து படம், மாஸ்டர் படம் ரிலீஸ் ஆகுதுன்றது வந்து 100% ஆக்குபென்சியை கொடுத்து அதுக்கப்புறம் ஒரு டாக்டர் கூட லெட்டர், அந்த லெட்டர் கூட இது வந்து அக்செப்டே பண்ணிக்க முடியாது. இவங்க என்ன பிரச்சனைனா இதில் வந்து அந்த படத்துக்கு பின்னாடி இருக்கிற ஒரு குரூ, இந்த தியேட்டரில் நம்பி இருக்கிற ஒரு, இது வந்து எக்கனாமிக்கலாக தான் பார்க்கப்பட்டுச்சு தவிர மெடிக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூ. இப்போ நீங்கள் பிரதீப் கவுர் வந்து ஓப்பனாகவே ட்வீட் போட்டாங்க, அவங்க தான் வந்து அரசாங்கத்துக்கு வந்து இதுக்கு உரிய அட்வைஸ்லாம் கொடுத்துட்ருக்காங்க. அவங்க வந்து ஓப்பன் ட்வீட்டில் வந்து இட்ஸ் ஏற்றுக்கவே முடியாது அப்படின்னு சொல்லி பிரதீப் கவுர் வந்து இதெல்லாம் போட்டிருந்தாங்க. ஸோ ஃப்ரம் மெடிக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூ நாங்கள் வந்து இதை வந்து சப்போர்ட் பண்ணவே கிடையாது. இன்னும் சொல்ல போனால் அந்த டாக்டர் நீங்கள் சொன்ன ஒருத்தர் எழுதிந்தார், அந்த லெட்டர் ஸ்ப்ரெட் ஆனிச்சு, அதுக்கு ஒரு டைரக்டர் போட்டிருக்காரு. ஒரு 15 மினிட்ஸ் ஃபேமுக்காக இவர் வந்து இப்படி இதை பண்ணுறாங்க. நீங்கள் வந்து இவங்கள கேட்க மாட்டேங்கிறீங்க, ஹோட்டலில் கேட்க மாட்டேங்கிறீங்க, இது தொடர்ந்துருக்கு கேட்க மாட்டேங்கிறீங்க, எங்களை வந்து கேட்குறீங்க. எங்களுக்கு வந்து படம் ஓப்பனிங்கோ இல்லை வந்து நீங்கள் வந்து ஏதோ ஒரு பொதுக்கூட்டத்துக்கு போகிறீங்களோ, டாக்டரோட அட்வைஸ் நீங்கள் வந்து எங்கேயும் போகாதீங்க அப்படிங்கிறது தான். இது திருப்பியுமே வந்து நாங்கள் எதனால் வந்து இந்த பப்ளிக் மீட்டிங்கை விட தியேட்டரை வந்து ரொம்ப இதாக பார்க்குறோம் அப்படின்னா, இது ஒரு க்ளோஸ்டு ஸ்பேஸ். நீங்கள் ஒரு ஓப்பன் ஸ்பேஸில் கொஞ்சம் கொஞ்சம் தள்ளி இருந்தாலாவது மாஸ்க் போட்டுட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கான வாய்ப்பை விட, ஒரு க்ளோஸ்டு ஆடிட்டோரியமில் 100% ஆக்குபென்சி, நீங்கள் யாராவது ஒருத்தருக்கு இருந்துச்சுன்னா பாக்கி எல்லாருக்கும் வந்துடும். ஏன்னா அவர் வந்து சுவாசிக்கிற காற்று அப்படியே அந்த ஏசி ஆடிட்டோரியம் ஃபுல்லாக, நம்மளுக்கு தெரியும் இவங்களை வந்து ஃபஸ்ட் டே படத்துக்கு விட்டால் இவங்க எந்த அளவுக்கு மாஸ்க் போட்டுகிட்டு இருப்பாங்கங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். இவ்வளோ நேரம் வந்துட்டு உங்கள் பிஸி டைமில் டைம் கொடுத்து பேசுனதுக்கு ரொம்ப நன்றி சார், நன்றி, தேங்க்யூ. மற்றொரு நேர்காணலில் சந்திப்போம், நன்றி, வணக்கம். சுதந்திர ஊடக பயணத்தில் இணைந்து கொள்ள அரன்சை சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.